Hello everyone. In the video, edukaga appadina ஒரு 2 days முன்னாடி நான் ஒரு போஸ்ட் போட்டிருந்தேன். வேற ஒரு சேனல் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படினா என்ன மாதிரி ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படி சொல்லிட்டு ஐடியா கொடுங்க அப்படினு சொல்லிட்டு. சோ நிறைய பேர் அப்ப இந்த சேனல் நீங்க வந்து க்ளோஸ் பண்ண போறீங்களா ஸ்டாப் பண்ண போறீங்களா அப்படினு சொல்லிட்டு தான் கேட்டு நிறைய பேர் ஸ்டாப் பண்ணாதீங்க அப்படினு சொல்லிட்டு சொல்லிட்டு இருந்தீங்க. பட் ஆக்சுவலா ஸ்டாப் பண்ற மாதிரிலாம் எனக்கு ஒரு ஐடியாவும் இல்லை. இது போக எக்ஸ்ட்ராவா வேற ஏதாவது பண்ணலாமா அப்படின்ற ஒரு ஐடியால தான் நான் வந்து கேட்டேன். இதை ஸ்டாப் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு பிளான் இல்லை, ஒரு ஐடியாவும் இல்லை. இது எப்பயும் போல இருக்கிற மாதிரி தான். சரி, ஒரே மாதிரி போயிட்டே இருக்கே, கொஞ்சம் டிஃப்ரெண்டா ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேற போட்டா என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஏதாவது பண்ண டிஃப்ரெண்டா ஏதாவது பண்ணி பார்க்கலாம். நிறைய குக்கிங் இருக்கு, கிராஃப்ட் இருக்கு, இந்த மாதிரிலாம் நிறையா சேனல்ஸ் இருக்கு. நானும் நிறைய அதெல்லாம் பார்ப்பேன். அதனால சரி அந்த மாதிரி ஏதாவது ட்ரை பண்ணி பார்க்கலாமா அப்படின்றதுக்காக வேற என்ன போடலாம் அப்படின்னு தான் கேட்டேனே தவிர, இந்த சேனலை க்ளோஸ் பண்ணுற மாதிரி எந்த ஒரு ஐடியாவும் இல்லை. எல்லாரும் அந்த காமெண்ட்ஸில் வந்து இதை போஸ்ட் பண்ணாதீங்க, க்ளோஸ் பண்ணாதீங்க, இதே கன்யூ பண்ணுங்க அப்படி தான் சொல்லிட்டு இருந்தீங்க. இதை வந்து நான் க்ளோஸ் பண்ணல. அண்ட் வேற ஏதாவது ஐடியா கொடுங்க அப்படின்னு சொன்னேன். யாருக்குமே இங்கிலீஷை தாண்டி வேறு எந்த ஒரு ஐடியாவுமே தோணல. இங்கிலீஷ் மட்டுமே பண்ணுங்க, அதுதான் ரொம்ப தேவையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் சொன்னாங்க. ஆக்சுவலாக அந்த மாதிரி எதிர்பார்க்கவே இல்லை. நிறைய ஐடியா கொடுப்பாங்க, இப்படி பண்ணுங்கள், அப்படி பண்ணுங்கள், இந்த மாதிரி பண்ணுங்கள், இந்த சேனலில் ஸ்டார்ட் பண்ணுங்கள், இப்படிலாம் புதுசு புதுசாக டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது சொல்லுவாங்க அப்படின்னு எதிர்பார்த்தேன். எல்லாருமே இந்த இங்கிலீஷை தாண்டி வேறு எதுவுமே புதுசாக ஒன்றுமே சொல்லலை, இது மட்டுமே பண்ணுங்கள் அப்படி தான் சொன்னாங்க. ஸோ அப்போ தான் தெரிஞ்சது, ஓ இதுதான் ரொம்ப எல்லாருக்கும் தேவையாக இருக்குது போல் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா மித்த மாதிரி வேறு மாதிரி சேனல்ஸ் ஒருவேளை நிறையா இருக்குது அப்படின்றதுனால வேறு எதுவும் தேவைப்படலை, இதுதான் ரொம்ப தேவையாக இருக்குது அப்படின்னு நான் அப்போ தான் தெரிஞ்சது. இதுதான் போடுங்கன்னு இதில் ஆனால் எப்படி எப்படிலாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஐடியா கொடுத்தாங்க. இந்த மாதிரி கான்வர்சேஷன் போடுங்க, லெட்டர்ஸ் போடுங்க, அது போடுங்க, இது போடுங்கன்னு நிறைய ஐடியாலாம் கொடுத்தாங்க. கொஞ்சம் நல்லா யூஸ்ஃபுல்லாக இருந்தது எனக்கு பார்க்குறதுக்கு. ஸோ அந்த அப்டேட் சொல்கிறதுக்காக தான் நான் வந்து இந்த வீடியோ பண்ணேன். ஸோ சேனல் எதுவும் க்ளோஸ் பண்ணல. அண்ட் புதுசாக சேனல் வேறு எதுவும் ஸ்டார்ட் பண்ணுவோமான்னு யோசித்த அந்த பிளானும் வந்து ட்ராப் பண்ணிட்டேன். ஸோ இந்த சேனல்லே பண்ணலாம். எனக்காவது ரொம்ப போர் அடிச்சது, நடுவில் ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது ஒரு வேணால் வீடியோ போட்டுக்கலாம், அது இல்லை அப்படின்னா இந்த மாதிரி இங்கிலீஷே வந்து கண்டினியூ பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ டிசைட் பண்ணிட்டேன். ஸோ அது சொல்கிறதுக்காக தான் இந்த குட்டி வீடியோ. அண்ட் கண்டிப்பாக சேனலை க்ளோஸ் பண்ணல, ஸ்டாப் பண்ணல. இங்கிலீஷ்லேயே இன்னும் டிஃப்ரெண்ட்டாக என்னெல்லாம் பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணலாம். உங்களுக்கு ஏதாவது ஐடியா தெரிஞ்சுது அப்படின்னாலும் நீங்களும் வந்து கொஞ்சம் சஜஷன்ஸ் எல்லாம் கொடுங்க. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், நிறைய பேர் கேட்குறது ஏன் அந்த காமெண்ட்ஸ் வந்து பண்ண முடியல, ஏன் டிசேபிள் பண்ணி வச்சுருக்கீங்க அப்படி சொல்லிட்டு. நான் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் சொன்னேன், நான் டிசேபிள் பண்ணலை, அதுவாக ஆட்டோமேட்டிக்காக வந்து வீடியோ போஸ்ட் பண்ண கொஞ்ச நேரத்துக்கு வந்து அது ஆக்டிவாக இருக்குது, அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக அது டிசேபிள் ஆகுது. அது எதனாலும் தெரியல. நான் ஆல்ரெடி நான் வந்து யூடியூப்பில் வந்து அது வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கிறேன். அவங்க சீக்கிரமாக அதை சரி பண்ணுறோம் அப்படி சொல்லியிருக்கிறாங்க. அது எப்போது அது சரியாகுதுன்னு தெரியல. பட் அது வரைக்கும் என்ன பண்ணலாம் அப்படின்னா, கம்யூனிட்டி போஸ்ட்னு ஒன்று இருக்குது, அதுவும் நீங்கள் எல்லோரும் பார்த்துருப்பீங்க. இப்போ நான் வேறு சேனலுக்கு ஒரு ஐடியா கொடுங்க அப்படின்லாம் சொல்லி நான் ஒரு கேட்டிருந்தாலும் அதுலலாம் நிறைய அதை வந்து கமெண்ட்ஸ் வந்து பண்ண முடியும். ஸோ என்ன வீடியோ போஸ்ட் பண்ணாலும் நான் அதுலேயும் சேர்த்து போஸ்ட் பண்ணுறேன். ஸோ அதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா நீங்கள் அந்த கம்யூனிட்டி போஸ்ட்டில் போடுறதுல கீழே வந்து அந்த மெசேஜ் மாதிரி பாக்ஸ் இருக்கும், நீங்கள் அதில் கிளிக் பண்ணிங்கன்னா அதில் வந்து உங்களுக்கு ஈஸியாக கமெண்ட்ஸ் எல்லாம் ஈஸியாக போட முடியும். அந்த இடத்துல நீங்கள் கமெண்ட்ஸ் எல்லாம் போட்டுக்கலாம். ஸோ இந்த வீடியோவுக்கும் நீங்கள் புதுசாக ஏதாவது சஜஷன்ஸ் கொடுக்கணும், இங்கிலீஷில் என்னென்னலாம் வேறு பண்ணலாம்னு புதுசாக உங்களுக்கு ஏதாவது தேவை இருக்குது, கிராமரில் இந்த டவுட் அந்த மாதிரி டவுட்ஸ் எல்லாம் இருக்குது, அதெல்லாம் கிளாரிஃபை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா பெட்டர் நீங்கள் கம்யூனிட்டி போஸ்டில் போடுற அந்த போஸ்ட்லலாம் நீங்கள் உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாம் போட்டிங்கன்னா எனக்கும் ஈஸியாக பார்க்க முடியும், நானும் அதே மாதிரி ரிப்ளை பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும்.